நமஸ்காரம், வெல்கம் டு பிகுருஸ் தமிழ் நானூர்கள் ஜேகே. இன்னைக்கு பொலிட்டிக்கல் பயோஸ்கோப்ல இந்த பகுதியில் நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். விவசாயிகள் சார்பாக இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஒரு தமிழகத்தில் ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கு, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அது என்ன சொல்ல வராங்கன்னு. பட் இன்னைக்கு தேதிக்கு கரும்புக்கு கூலிக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. அதுவும் பிரத்யேகமா பாரத் கிசான் சங் அவங்க வந்து அதை உறுப்பினர் மாநில செயலாளர் திரு வீரசேகரன் அவர்கள் இதை பத்தி ஒரு கட்டுரை விஜயபாரத்துக்கு எழுதியிருக்கார். விஜயபாரத்தில் அவர் எழுதியிருக்கார். அதை பத்தி அவர்கிட்டே கேட்போம். முதல்ல அவரை வரவேற்போம். திரு வீரசேகரன், பாரத் மஸ்தூர் சங் பாரத் கிசான் சங்குடைய மாநில செயலாளர். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்தே. நான் வீரசேகரன், பாரதிய கிசான் சங்கத்தினுடைய மாநில செயலாளர். தெரியும், மற்ற தானியங்களுக்கு கொடுக்கும் போது கரும்பு மட்டும் தனியா ஸ்பெசிபிக்கா அதை ஹேண்டில் பண்றாங்க, தனியாவே அதை கையாளுறாங்க. அது வந்து ஃபேர் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்புல அது இதுல விவசாயிகளுக்கு என்ன நஷ்டம், தமிழக விவசாயிகளுக்கு இதனால என்ன நஷ்டம்? அதாவது கரும்புக்கான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டரி பிரைஸ் அந்த அது அடிப்படையில இது பண்றாங்க. இது வந்து ஒவ்வொரு ஆலையனுடைய கரும்பினுடைய நம்ம வந்து ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்களோட தமிழ்ல அதை சொல்லும் போது சர்க்கரை கட்டுமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு டன் கரும்பு அரைத்தம்னாக்க எவ்வளவு சர்க்கரை கிடைக்கிறதோ அந்த சர்க்கரையின் அளவை பொறுத்து கரும்புக்கான விலை நிர்ணயம் செய்யக்கூடிய வழக்கம் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் உலக அளவில் சர்க்கரை கட்டுமானங்கிறது 14%. அதாவது ஒரு டன் கரும்பை நம்ம அரைச்சோம்னாக்க 1400 கிலோ சர்க்கரை உலக அளவில் சராசரியாக கிடைக்குது. இந்திய அளவில் சராசரிங்கிறது 11.5 வரைக்கும். அதாவது இந்தியாவில் 1 கிலோ 1 டன் கருப்பை கொடுத்தோம்னாக்க 150 மேல கிடைக்கும். அந்த மாதிரி 100 கிலோக்கு மேல சர்க்கரை கிடைக்கக்கூடிய நிலைமை. ஆனால் தமிழகத்துல 1 டன் சர்க்கரையை நம்ம ஒரு டன் கரும்பை கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரையின் அளவுங்கிறது வந்து 99,900 கிராம் தான். அதாவது 100 கிலோவுக்கு கீழே கிடைக்கக்கூடியது. அந்த வகையில சர்க்கரைக்கான விலைங்கிறது மத்திய அரசாங்கம் இப்போது வந்து 3,115 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு 10.25% இந்த பிழிதரன் அல்லது சர்க்கரை கட்டுமானம் உள்ள கரும்புக்கு தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த இதில் ஒரு குறிப்பையும் மத்திய அரசாங்கம் உள்ள அறிவிப்பில் உள்ளடங்கி இருக்கும். இது எப்பொழுதுமே ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான். எப்படி எம்எஸ்பி விலை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு மத்திய அரசு அளவில் ஒரு கமிட்டி இருக்குதோ அதே போல காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய சிஏசிபி அந்த அமைப்பு தான் இவங்களோட இந்த விலை நிர்ணயங்களை செய்து அறிவிப்பாங்க. இதற்காக சாம்பிள் சர்வேஸ் அது மாதிரிலாம் நிறைய செஞ்சு அதன் அடிப்படையில் தான் அவங்க அந்த விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த கரும்புக்கான விலை நிர்ணயம் பண்ணுறதுல வந்து 10.25% இருக்கக்கூடிய கரும்புக்கு ₹3,115 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதில் உள்ளக்கூடிய ஒரு துணை விதி அதுதான் நமக்கெல்லாம் இப்போ வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சியாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய விலை தமிழக கரும்பு விவசாயிகளுக்கு விலை கிடைக்காத காரணம். அதாவது 0.1% கூடுதலாக இருந்தால் 1% கூடுதலாகவும், 0.1% குறைவாக இருந்தால் அந்த 1%க்கான அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அந்த விதி இருக்கு. அந்த வகையில 10.26 இருந்தாக்க இந்த 3,125 ரூபாயை விட 315 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். அதே இதில் 10.24% இருந்தாக்க 314 ரூபாய் குறைவாக கிடைக்கும். அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த 9% கட்டுமானம் அப்படிங்கும் போது 1.25% அந்த 125 குறைவாக இருக்கிறதுனால 125% கம்மியான விலை இது கிடைக்கும். அந்த வகையில் விலையை நமக்கு கிடைக்கிடும் பொழுது 2,800 ரூபாயிலிருந்து 2,900 ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளுக்கு கிடைக்குது. இது வந்து அரசாங்கத்தினுடைய இது ஸ்டாண்டர்ட், இது எல்லாத்தையும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு நுணுக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. உண்மையிலுமே வந்து
கரும்புக்குனுடைய தாய் பூமி நம்மளுடைய தமிழகம் தான். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னாக்க நம்ம கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அந்த பகுதியில் தான். ஏன்னா இங்கே தான் வந்து இன்னைக்கு கரும்பு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையுமே பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர் தான். ஆனாலும் கூட அந்த கரும்பு வந்து நம்ம கரும்பு எல்லாரும் பார்த்துருப்போம், ஆனால் கரும்புனுடைய பூ பார்த்துருப்போமா அப்படின்னாக்க இல்லை. ஏன்னா அந்த கரும்பு பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய சீதோஷ்ண நிலையுடைய மித வெப்ப மண்டல பகுதியான பகுதி வந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதி தான். இங்கிருந்து தான் இனவிருத்தி செய்யப்பட்டு கரும்பு அந்த கரும்பு கரணைகள் ஆலைகள் தான் விவசாயிகளுக்கான கரும்பையும் தராங்க, கரும்புக்கான விதையை தராங்க. விவசாயிகள் அதை தான் வாங்கி தங்களுடைய வயலில் நடவு செய்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை மத்திய கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி மையம் அவங்க தான் வந்து கரும்புக்கான விதை கரணைகளை உற்பத்தி பண்ணி தராங்க. அதில் வந்து நோய் தாக்கக்கூடியது, பூச்சிகள்லேருந்து இது பண்ணக்கூடியது, பங்கஸ்லேருந்து கரும்பை காப்பாற்றக்கூடியது, அதே மாதிரி சர்க்கரை சத்து அதிகம் உள்ள கரும்பு, சர்க்கரை சத்து குறைவாக உள்ள கரும்புன்னு பல்வேறு ரகங்களை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வளரக்கூடிய அளவில் தராங்க. இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் கோயம்புத்தூர்ல உற்பத்தி பண்ணக்கூடிய கரும்பு தான் உலக அளவில் இன்றைக்கு 14% தரக்கூடிய ஆஸ்திரேலியா பிஜி இந்த மாதிரி தீவுகளிலிருந்து வரக்கூடிய சர்க்கரைகள். இதுக்கு தாய் வீடு நம்முடைய தமிழகம் தான். இன்னும் சொல்ல போனால் அங்கே கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களாகவும் அந்த கரும்பு பண்ணைகளையும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த விவசாய பெருமக்கள் தான் இன்னமும் குடும்பமா அங்கிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்ற படி பார்த்தா தமிழர் திருநாள் அதாவது பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் வந்து அது வந்து தமிழ்நாட்டிலேயே விளையிற ஒரு பயிர்ன்றதா இல்லையா? புரியல, நான் ஒரு கேளுங்க. இல்ல இப்போ பொங்கலுக்கு வந்து கரும்பு கொடுக்கிற வழக்கம் தமிழ்நாட்டிலேயே விளையிற ஒரு பயிர்ன்றதால தான் கரும்பு கொடுக்கறாங்களா? ஆமா 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 ஆமா. சோ நீங்க கரும்போட தாய் பூமி. ஆமா, கரும்பு வந்து நம்ம சொல்லுவோம் நாணல் தட்டை இது மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்போ இந்த மூங்கில் இது எல்லாமே கரும்பினுடைய குடும்பத்தை சேர்ந்தது தான். அந்த அதனுடைய ஒரு அடுத்தடுத்த நிலைகள் தான். அந்த வகையில் கரும்புக்கான ஆரம்ப பூமி தாய் பூமி நம்மளுடைய கரும்பின் பிறப்பிடம் தமிழகம் தான். குறிப்பாக அதை சொல்லணும்னா மேட்டுப்பாளையம் தான். அதனால தான் உலகத்திலேயே கரும்பு ஆராய்ச்சி மற்றும் இனப்பெருக்கம், கரும்பு ஆராய்ச்சி எங்கே வேணாலும் பண்ணலாம், ஆனாக்க இனப்பெருக்கம் செய்வதற்கான சூழ்நிலை இங்கே இருக்கிறனால தான் இனப்பெருக்க மையம் அப்படின்னு சொல்லி, அதாவது பிரீடர் சென்டர், கேன் பிரீடர் சென்டர் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மையம் நம்ம கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது. அங்கிருந்து தான் கரும்புக்கான கரும்பு கரணைகள் விதை கரணைகள் உற்பத்தி பண்ணி நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்கவுமே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலையே. ஸோ 1% கம்மியா இருக்கு, 10.26 பட் தமிழ்நாட்டில் 9% நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்டுரையில் எழுதின மாதிரி நான் பார்த்தேன். இந்த அதுதான் அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இப்போ இன்னைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்க விலைக்கு குறைவாக தமிழக அரசாங்கத்தினுடைய விலை கிடைக்குது. இந்த விலையை ஈடுகட்டும் விதமா நம்முடைய மாநில அரசாங்கங்கள் முன்னாடி அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தது. எஸ்சிஏபி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ரெக்கமெண்டேஷன் எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ரெக்கமெண்டேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கரும்புக்காக மாநில அரசாங்கத்தினுடைய பரிந்துரை விலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மத்திய மாநில அரசாங்கத்தில் நிர்ணயிக்கக்கூடிய விலைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாநில அரசாங்கம் நமக்கு கொடுத்து உதவி பண்ணும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த சுகர் கேனுக்காக மிகப்பெரிய அளவில் லாபி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து சில விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு விவசாயிகளை வந்து அந்த ஆலை அதிபர்களும் அதுக்கான சர்க்கரைக்கான ஒரு லாபியில் இருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய அளவில் செய்து தமிழக விவசாயிகளை வஞ்சிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கரும்பு விவசாய சங்கங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. யதார்த்தமான உண்மையும் அதுதான். இன்றைக்கு வந்து தமிழகத்தில் ஏன் இப்படி, அதாவது கரும்பினுடைய தாய் பூமி நம்ம தான், நம்மளுடைய விவசாயிகள் தான் வெளியில் போயும் 14% கரும்பெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, தமிழகத்தில் ஏன் அந்த மாதிரி இல்லை? இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் எங்களுடைய பகுதிகள் திருச்சி இந்த டெல்டா பகுதி நாங்கள் இருக்கக்கூடிய திருச்சி இதெல்லாம் இது வந்து எப்பொழுதுமே ரெயின்ஃபீல்டு ஏரியா, அதாவது வாட்டர் அதிகம் உள்ள பகுதிகள். ஆனால் வேலூர், குடியாத்தம், நம்ம ஆம்பூர், திருவண்ணாமலை இந்த பகுதிகள் எல்லாம் தண்ணீரே இல்லாத, தண்ணீர் மிக மிக குறைவான பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலைகள்லையுமே கரும்பில் வந்து அதாவது இந்த சர்க்கரை கட்டுமானம் குறைவாக இருக்கிறதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. தண்ணி அதிகமாக இருந்தாக்க சர்க்கரை கட்டுமானம் வராது அப்படிம்பாங்க, தண்ணி குறைவாக இருந்தால் அந்த பகுதிகளில் வரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த பருவத்திலேயே கரெக்டாக
வெட்டணும், வெட்டலைனா வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உள்ள தமிழகத்தில் இன்றைக்கு 9% கட்டுமானம் உள்ள சர்க்கரை மட்டுமே கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நான் இதுக்காக விஜயபாரதா கற்றுக்காக மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக நம்ம கரும்பு விவசாயிகள் நிறைய சந்திச்சுட்டு இருக்கிறோம். கரும்பு விவசாயிகளுடைய இந்த மாதிரி விலை குறைவுக்கான காரணங்களுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மற்ற விவசாய சங்க தலைவர்களுமே இதற்காக நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பேசிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம வலைதளங்களையும் மற்றதுலையும் பார்க்கலாம். எங்களோட நெருங்கிய தொடர்பு இருக்காங்க, அவங்களோடையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் கரும்பு விவசாயிகள் மற்றவங்களோட கருத்து என்னன்னாக்க, தமிழகத்துல அதாவது நம்ம வெளிநாட்டு மதுபானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மதுபானங்கள்ல தமிழகத்துல ரெண்டு வகையா கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று கண்ட்ரி வெரைட்டிஸ், அதாவது கல், சாராயம், இதெல்லாம் உள்நாட்டு மதுபானங்கள். அதே மாதிரி விஸ்கி, பிராந்தி, இதெல்லாம் வந்து வெளிநாட்டு மதுபானங்கள்மாங்க. இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் தமிழகத்தில் விற்பனை அதிகமாக இருக்கு, அதற்கான தேவை தமிழகத்தில் இருக்குங்கிறதுனால தமிழக நம்ம கரும்பை அரைக்கும் போது கரும்புலேருந்து எப்படி ஒரு டன் கரும்பை கொடுத்தாக்க 100 கிலோ சர்க்கரை கிடைக்கிற மாதிரி 600 கிலோ கிட்டத்தட்ட 600 கிலோ வந்து 700 கிலோ மொலாசஸ் கிடைக்கும். அப்புறம் ஆலைக்கு அந்த கரும்பு சக்கை, அதை வந்து பக்காசும்பாங்க. நம்ம பக்காசு வந்து ஒரு 100 கிலோ ஒரு டன் அரைச்சா 100 கிலோ குறைவா தான் கிடைக்கும். மீதி வந்து தண்ணீர் கொஞ்சம் ஒரு தண்ணீர் வந்து கொஞ்சம் போயிடும். இதுதான் கரும்புல இருந்து வரக்கூடியது. ஆனா இந்த மொலாசஸ்ங்கிறது தமிழகத்துல ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இங்க அந்த மொலாசஸின் அடிப்படையில வச்சுதான் இங்க வந்து எரிசாராய ஆலைகள் மூலமாக அது ஆல்கஹாலா பிரிக்கப்பட்டு அந்த ஆல்கஹாலை கொண்டு வெளிநாட்டு மதுபானங்கள் தமிழகத்துல பல்வேறு நிலைகள்ல தயாரிக்கப்பட்டு இங்க விற்பனை செய்யப்படுறதுனால இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய, இப்ப நான் வந்து நீங்க தொலைக்காட்சியில கேக்குறீங்க, அதனால உங்களுடைய ஊடக வாயிலாக நேரடியா சொல்றேன், எல்லாரோடைய கருத்தும் அதுதான். என்னன்னாக்க, இங்கு எரிசார ஆலைகள் அதிகம் இருப்பதுனால சர்க்கரை கட்டுமானம் குறைவாகவும் மொலாசஸ் அதிகம் கிடைக்கக்கூடிய கரும்பு ரகங்கள் தான் தமிழக விவசாயிகளுக்கு பயிரிட தரப்படுவதாக தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அச்சமும் இதுவும் இருக்குது. இதை வந்து மறுக்கணும். அதாவது நம்ம ஆலைகள் மற்றும் அரசு அதை மறுக்கணும் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அவங்க அதுக்கான இது வரைக்கும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இது இந்த மாதிரியான விஷயத்துல ஆலைகளும் ஆகட்டும் அரசாங்கமும் ஆகட்டும் மௌனம் தான் சாதிச்சு வராங்க. இல்லை, விவசாயிகள் சார்பாக நீங்க வந்து மாநில அரசு இல்லாட்டி மத்திய அரசு அணுகி இந்த குறைய சொல்லியிருக்கீங்களா? நிறைய சொல்லியிருக்கோம், நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, நாங்க வந்து அதனால பின்னாடி பதில் சொல்றோம் அப்படிங்கிற பதில் தான் நமக்கு தருவாங்க. இது வந்து ஆனா கரும்புக்கான கரும்பு விலைக்கான காரணங்கள் அதுல வந்து பெரிய அளவுல மாற்றம் செய்ய முடியாது. அதுவும் மத்திய அரசாங்கம் இது பண்ணது, அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கிறதுதான். ஆனா இங்க அந்த 9% ஆலைகள் தரக்கூடிய கரும்பு தானே நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்றாங்க. இன்னைக்கு விவசாயிகளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, எங்களுக்கும் அந்த 10% மேல கட்டுமானம் உள்ள கரும்பு வேணும் அப்படிங்கறதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கேள்வியா இருக்கு. அதற்கு வந்து இன்னும் ஆலை முதலாளிகள் மற்றவங்கள சேர்ந்து ஒரு நல்ல பதில் இல்லை. பல்வேறு போறாங்கல்ல, நம்மளும் அதுக்கான மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்ட்ட மற்றவங்கள்ட்ட நேர்லையும் பேசியிருக்கிறோம். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும்னு நாங்களும் ஆசைப்படுறோம், ஏற்கப்பட வேண்டும். ஏன்னா இன்ஃபேக்ட் பொங்கல் வருது, இன்னும் ஒரு 6 மாசம் கூட இல்லை. நீங்களும் விவசாயிகள் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிதான் வந்து எல்லா அரசுமே வந்து பாகுபாடின்றி இன்ஃபேக்ட் போராடுறாங்க, இல்லாட்டி அதுக்குண்டான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த 10% கரும்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அரசு போதிய ஆவணங்கள் செய்ய நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி திரு வீரசேகரன் அவர்களே. நன்றிங்க, நன்றி. Thank you.